இதுக்கு முன்னால் விட்ட வீடியோவில் இந்த மாயத்திரை மாயத்திரைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, மாயத்திரை விளக்காயோ கடவுளே சிவனே என்னுடைய மாயத்திரையை விளக்க மாட்டாயா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல பல யோகிகள், பல ஞானிகள், பல விதமான தியானம் பண்ணுகிறவர்களும் எல்லா விதமான தியானம் பண்ணுறவர்களும் அதான் சொல்லிருக்கிறாங்க, இதெல்லாம் மாயம்னு தெரியுது, ஆனால் அந்த திரையை விளக்கப்பா நீ, இவங்க விளக்காயோ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாயத்திரையினுடைய கட்டமைப்பு என்ன அது அப்படின்னு இதுக்கு முந்தான வீடியோவில் சொன்னேன். அது என்னென்ன கலர், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான். அதை மொத்தமாக்கி சில முக்கியமான அடிஷ்னல் புது விதமான கருத்துக்களை இங்கே சொல்ல போகிறேன். முக்கியமாக வள்ளலார் இந்த ஐந்து கோஷங்களுக்கு பின்னால் அவர் இருந்த மைண்ட் இருந்துச்சு இல்லையா, ஐந்து கோஷங்களுக்கு பின்னால் இருந்த ஒளியை கண்டேன், அதுதான் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொன்னார்ல, அருட்பெருஞ்சோதி அப்படின்னு பாட்டு பொழுதுக்கும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு பாடிக்கிட்டே இருந்தார் இல்லையா. அவர் கண்ட அந்த அருட்பெருஞ்சோதி என்ன, ஏன் அவர் வெள்ளையாடையை உடுத்தினார், அதற்கு பிறகு வெள்ளையாடை உடுத்தேன்னு நம்ம பார்க்குறீங்க வள்ளலாரை இல்லையா, அது ஏன் வெள்ளை ஒடியை உடுத்தினார்னு சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. அது மட்டும் இல்லை, இந்த அவதாரங்கள் எதுக்கு இந்த உலகத்துக்கு தேவை, அது வரலைனாக்க ஏன் இங்கே இந்த மாதிரி கன்றாவெல்லாம் நடக்குது, அநியாயங்கள் நடக்குது, அறியாமையிலேயே இருக்காங்க மக்கள். அங்கே மேலே ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்கிறீங்கல்ல, ஏதாவது சண்டை வந்துட்டா, அண்ணன் நம்பிக்கை சண்டை வந்துட்டா, டே என் சொத்தெல்லாம் நீ பிடிங்கிட்டியா, மேலே ஒருத்தர் இருக்கான் கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காண்டா, கவனிச்சுக்கோ உடனே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி யாராவது மேலே இருக்காங்களா எதே உலகத்தில் இருந்தால் ஏன் இதெல்லாத்தையும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, அவரெல்லாம் படி இழக்கிறார், அவர் உங்களுக்கு கிரேஸ்லாம் கொடுப்பார், அன்புலாம் காட்டுவார் அப்படின்னு மேலே ஒருத்தர் இருக்காரா, உண்மையிலே இல்லைங்க. அப்போ யார் தான் அங்கே இருக்கிறது இப்போது அப்படின்லாம் சொல்ல போகிறேன் நான். அப்புறம் இந்த விஸ்வரூபத்தில் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் சொன்னது இல்லை, அது உங்களுக்கு இருக்கிற இந்த ஐம்புலன்கள் ப்ளஸ் மைண்டு மாதிரியே, அதற்கும் ஐம்புலன்கள், அதுதான் ஐந்து கணங்கள்னு சொல்கிறீங்க, ஐந்து கணங்கள் அப்படின்னா அதுக்கும் ஒரு மைண்ட் இருக்குது, அந்த மைண்டு தான் ஆகாஷ ரெக்கார்டுன்னு சொல்லியிருக்கேன், அந்த ஒரு விஸ்வரூபம் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதையும் பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன். ஏன் அவதாரங்கள் தேவை உலகத்தில் இருக்கிற அநியாயங்கள்லாம் போக்குவதற்கு, திசை திருப்பதற்கு, ரொம்ப அநியாயம் புத்திலேயே போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, இதை திசை திருப்பதற்கு அவதாரம் ஏன் தேவை அப்படிங்கிறத சொல்ல போகிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன் வள்ளலார் வந்து சொன்னார்ல, சொல்லிட்டு போனார் இல்லையா, ஜாதி மதம்லாம் பேசக்கூடாதுன்னாரு, அப்படி இருந்தாலும் ஒன்றும் நடக்கலையே. ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி பெரிய ஆளுகள்லாம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்களே, அதாவது இயேசு கிறிஸ்து, முகமது நபின்னு சொல்கிறாங்க, அப்புறம் புத்தர்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்துட்டு போனாங்க ஒன்றும் நடக்கலையே, பழையபடி அதே கதவத்தடியான அதே தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் அதிகமாக இருக்குது சொல்ல போனால். ஏன் வள்ளலார் கூட வந்து சொல்லிட்டு போனாரியா, ஆனால் ஏன் அப்படி நடக்கலை, எல்லாம் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ அவர் தான் உலகத்தை ஆளப்போகும் தமிழன் அப்படின்ட்டு, ஆனால் அவன் மாற மாட்டேங்குது ஏன் அப்படிங்கிறதையும் ரொம்ப விளக்கமாக சொல்ல போகிறேன், கொஞ்சம் கவனமாக கேட்டீங்கன்னா தான் புரியும் உங்களுக்கு, இல்லைன்னா புரியாது. சரி, முதல்ல எல்லாத்துக்கும் அடியிலே இருப்பது, மிக 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 நுண்ணிய அலைவரிசையில் இருப்பது அந்த கருப்பு ஜோதி, எங்கும் பரவி இருப்பது, பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருப்பது. இது வந்து பிளாக் ஹோல்னு நினைச்சுறாங்க விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்கல்ல, பிளாக் ஹோல் அது கிடையாது, எங்கும் பரவி இருப்பது. சரியா, சரி, இதுக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் குறைந்த நுண்ணிய அலைவரிசையில் இருப்பது வெள்ளை ஜோதி, அதுக்கும் கொஞ்சம் நுண்ணிய கொஞ்சம் கம்மியான நுண்ணிய அலைவரிசையில் இருப்பது பொன்னிற ஜோதி, அதுக்கும் கொஞ்சம் கம்மியான அலைவரிசையில் இந்த உலகம் முழுதும் பரவி இருப்பது, பிரபஞ்சம்னு சொல்கிறீங்கல்ல, அது மூலம் ஃபுல்லாக பரவி இருப்பது அந்த சிவப்பு ஜோதி. அதே மாதிரி அதுக்கு பிறகு ஐந்து கணங்கள் தான், ஐந்து கணங்கள் ஐந்து
நிறங்கள் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, ஒன்று கீழே இருக்கிறது எல்லாத்தையும் கீழே இருக்கிறது அந்த சிவப்பு ஜோதி, அதுக்கும் கொஞ்சம் மேலே இருக்கிறது வந்து இந்த ஆரஞ்சு கலரில் சொல்கிறாங்க யோகிகள், அதுக்கும் கொஞ்சம் மேலே இருக்கிறது மஞ்சள் கலர்னு சொல்கிறாங்க, அதுக்கும் கொஞ்சம் மேலே இருக்கிறது இந்த பச்சை கலர்னு சொல்கிறாங்க, அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ப்ளூ கலர்னு சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் படிப்படியாக சிவப்பு ஜோதியை விட கொஞ்சம் கம்மியான அலைவரிசையில் இந்த உலகம் முழுவதும் பரவியிருப்பது எர்த்தில் மட்டும் இல்லை. அதனால தான் நீங்கள் நீர் நிலம் நிரப்பு நெருப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சிரிப்பு வருது. அதெல்லாம் உங்களுக்கு அந்த காலத்தில் அவங்க பார்த்தது இந்த எர்த்து மட்டும்தான், அந்த பூமியை மட்டும்தான், அதனால் அப்படி சொல்லி கொடுத்தாங்க பூமியில் இருந்ததுன்னு, நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே அது இல்லை, அது எனர்ஜியினுடைய வடிவம் சரியா. இப்போது அந்த இதுக்கு கீழே இருக்கிற அந்த வெள்ளை சோப்பு ஜோதி இருக்கு இல்லையா, அது எங்கும் பரவி இருக்கிறது, பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு மேலே இருப்பது அந்த சாஃப்ரன் கலர், அதாவது இந்த ஆரஞ்சு கலரில் ஆரஞ்சு கலர்னு வச்சுங்களேன், அதுதான் ஆரஞ்சு கலர்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த இது அதை விட நுண்ணிய அலைவரிசையில் இருப்பது அடுத்த கணம் வந்து என்ன அப்படின்னா மஞ்சள். அதுக்கு அடுத்ததில் இருப்பது வந்து அந்த பச்சை கலர். அதுக்கு மேலே இருக்கிறது நுண்ணிய கொஞ்சம் நுண்ணு கம்மியான நுண்ணிய அலைவரிசையில் இருப்பது அந்த ப்ளூ கலர். இதெல்லாம் உலகம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது. இதெல்லாம் எங்கே இருக்குது? இந்த முதன் முதல்ல தோன்றுச்சு இல்லையா, தோன்றுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கருப்பு ஜோதியில் இருக்கிற நான் ஒன்று, அதனுடைய மைண்ட் இருக்குல்ல, அதனுடைய மைண்டு தான் கீழே இருக்கிற நுண்ணிய அலைவரிசையில் இருக்கும் அந்த கருப்பு கலர், அதுதான் அதனுடைய மைண்டு. இறைவன் சொல்கிறீங்கல்ல, அந்த முதல்ல அந்த விவரிக்க முடியாத ஒன்றிலிருந்து வந்தது அப்படின்ட்டு, அதை யாராலையும் பார்க்க முடியாது. அதை இறைவன் நீங்கள் இறைவன் சொல்கிறது நீங்கள் எதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன் நான். அது அதனுடைய மைண்டு தான், மைண்டுக்குள்ள தான் எல்லாமே இருக்குது. இப்போ நான் சொன்ன அனைத்து கலர்களும் இருக்கிறது, ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு எனர்ஜியினுடைய வடிவம். யோகிகளுக்கு சில அந்த உடம்புல இருக்க உடம்பை பொறுத்த வரைக்கும் அந்த கலராக தெரியுது. இறை உலகம் போனாக்கா அங்கே வந்து அந்த கணத்தை பார்த்தாக்கா அதுக்கு அந்த கலர் தெரியுது. அது அந்த கணங்களுடைய பார்க்கும்போது உலகம் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது தெரியுது. நம்ம யோகிகள் அவங்க உடம்புல இந்த குண்டலினி சக்தி ஏற்றுறாங்கல்ல, இப்போ ஏற்றும் பொழுது இந்த கலரெல்லாம் அவங்க உடம்பை பொறுத்த வரைக்கும் தெரியுதா. இப்போ இதெல்லாம் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாமே அந்த முதலில் தோன்றிய நான் ஒன்று இருக்குல்ல, அந்த கருப்பு ஜோதி இருந்தது, அதனுடைய மைண்டுக்குள்ளதான் அனைத்தும் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ ரெண்டாவது ஒரு முக்கியமானதுக்கு சொல்றேன். இந்த நான் சொல்றோம்ல, அதுக்கு ஏதாவது அட்ரிபியூட் இருக்கு, அட்ரிபியூட்னா பண்பு, அது குணம் இருக்கா? ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு வாட்ஸ்அப் மூலமா, அதுக்கு நிறம் இருக்கா அப்படின்னு. கருப்பு நிறத்து முதல்ல வந்ததுக்கு அது கருப்பு ஜோதியை பார்த்தது அது அதுக்கு அந்த நான்கு நிறம் இருக்கா அப்படின்னா நிறம் கிடையாது, அதுக்கு எந்த வித பண்புமே கிடையாது. எப்படி அதுக்கு பண்பு அது குணம் எப்படி வருதுன்னு சொல்கிறேன். இப்போ முதல்ல வந்துச்சுல்ல அந்த கருப்பு ஜோதிக்குள்ளே இருந்துச்சுல்ல, அது வந்து என்ன நினைக்குது அப்படின்னா, என்ன நினைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா, அதனுடைய மனதிற்கு பட்டது என்ன அப்படின்னா, அதனுடைய மனதுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு பண்பு என்ன அப்படின்னாக்கும் அந்த கருப்பு ஜோதி, நான் கருப்பு ஜோதி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னாக்கா, அதுதான் நான் இருக்கிறேன், ஐஆம், நான் இருக்கிறேன், ஐ எக்ஸிஸ்ட், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது பொருள். அது அந்த பண்பு எங்கே இருக்குது? அந்த கருப்பு ஜோதியில் தான் இருக்குது. அதுதான் எங்கள் உலகம் இதுக்கு நுண்ணிய அலைவரிசையில் பிரபஞ்சம் முழுதும் பரவி இருக்கிறது. எங்கும் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் அவ்வளோதான். அதை தன்னுடைய பண்பாக எடுத்துக்கொள்கிறது, இதுதான் முக்கியமானது.
முக்கியமான பாயிண்ட். இருட்டு ஜோதிக்குள்ள வந்த உடனே அது வந்து நான் இருக்கிறேன்னு அப்படின்னு நினைக்குது. அதுதான் அதனுடைய பண்பு ஆகிவிடுகிறது. சரி, இப்போ அந்த அதுக்கு பிறகு இந்த மூன்று கண்கள் இருக்கிறது, மூன்று கண்கள் வழியாக சிவப்பு வெள்ளை அந்த பொன்னிற ஜோதி மூன்று கண்கள் இருக்கின்றன. அதன் வழியாக பார்த்தோன்னா மூன்று ஜோதிகள் தெய்வ ஜோதிகள் எனக்கு தெரிகிறது. அதுதான் மூன்று கலர், அந்த சிவப்பு பொன்னிறம் அப்புறம் வெள்ளைன்னு சொன்னேன் இல்லையா. சரி, முதல்ல அந்த நான் பார்க்குறேன்ல அந்த மூன்று கண்கள் வழியாக அந்த நான் இருக்குல்ல, அந்த நான் என்ன அப்படின்னா நான் இருக்கிறேன், இருக்கிறேங்கிற ஒரு பண்பு தான் அதுக்கு இருந்துச்சு கருப்பு ஜோதிக்குள்ள. அது என்ன பண்ணுதுன்னா முதல்ல அந்த வெள்ளை ஜோதியில் கலக்குது. கலந்த உடனே அதுக்கு என்ன அதுக்கு என்ன பண்புனா வெள்ளை ஜோதியினுடைய குணம் அதுவாகிவிடுகிறது. அந்த நான்கு அதனுடைய குணம் என்னன்னா வெள்ளை ஜோதியினுடைய குணம். அதே மாதிரி தான் பொன்னிற ஜோதியோட கலந்த உடனே அது பொன்னிற ஜோதியினுடைய குணம் அதுக்கு வந்துடுது. சிவப்பு ஜோதியில் வந்தோடனே அது சிவப்பு ஜோதியினுடைய குணம் ஆகிவிடுகிறது. இந்த வெள்ளை ஜோதியினுடைய குணம் என்ன அப்படின்னா நான் அப்படிங்கிற ஒன்றை பிரபஞ்சம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் முடிகிறதோ அங்கெல்லாம் நான் என்ற ஜோதியை, நான் என்ற ஒன்றை கொடுப்பது, அதுதான் அதனுடைய வேலை. நான் என்னும் ஒன்றை கொடுக்கும் ஒரு பண்பு உள்ளவன் வச்சுக்கோங்களேன். அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஒரு எனர்ஜியினுடைய வடிவம். அதனுடைய பண்பு என்ன, எனக்கு நான் என்ற ஒன்றை கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு. நான்னாக்கு நீங்கள் உங்கள் மைண்டில் இருக்கிற நான் இல்லை, அதுக்கு வர்றேன் பின்னால். அதே மாதிரி இந்த பொன்னியர் ஜோதியில் இருக்குல்ல அந்த நான்கு வந்து அதனுடைய குணம் என்ன ஆகுதுன்னா அன்பு வடிவம். நான் அன்பு வடிவம், அன்பை அனைவரிடமும் ஊட்டுவேன், பேரன்பை கொடுப்பேன், உயிர் சத்து அதுதான் உயிர் தத்துவம் சொல்லியிருக்கேன் இல்லையா, உயிர் கொடுப்பேன் அனைவருக்கும் அப்படின்னா அந்த புண்ணிய ஜோதியிலிருக்கும் நான் அந்த குணமாகி விடுகிறது. அந்த குணம்தான் அதற்கு இருக்கிறது. அந்த குணம் வந்த உடனே அந்த இருட்டு ஜோதியில் இருந்த நான்ங்கிறது மறந்து போகுது. அதில் இருக்கிற வரைக்கும் அந்த பொன்னிற ஜோதியில் இருக்கும் நானுக்கு வந்து அது கலரே மாறி போயிடுது, அதனுடைய பண்பு மாறி விடுகிறது. பண்பு மாறின உடனே அதுக்கு முன்னால் அது இருந்த நிலையை மறந்து விடுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி தான் நீங்கள் உங்கள் உடம்புல நுழைஞ்சோடனே எல்லாத்தையும் மறந்துட்டு உட்காந்துருக்கீங்க. அது அந்த இடத்துக்கு வர்றேன் நானுப்பா. சிவப்பு ஜோதியில் நுழைஞ்சோடனே என்ன சொல்லுது அது அப்படின்னா நான் ஐந்து கணங்கள் ஆவேன், ஐந்து கணங்களை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆவேன். அதெல்லாம் என்னுடைய ஆன்மீக அனுபவத்தெல்லாம் எப்படி நான் வந்தது அப்படின்னு போன வீடியோலையும் சொல்லியிருக்கேன், என்னுடைய ஆன்மீக வீடியோலையும் சொல்லியிருக்கேன். சரி, இதுதான் குணங்கள் ஆகி மூன்று ஜோதிகளுக்குடைய குணம் பண்பு. அங்கே நான்கிறது தனியாக இல்லை, அந்த பண்பு உள்ள ஒன்று தான் இருக்குது. இந்த வெள்ளை ஜோதிக்கு மட்டும்தான் நான்கிற ஒன்றை கொடுக்கும் சக்தி இருக்குது. மற்றதுக்கெல்லாம் என்னன்னா நான் அன்பு வடிவம், உயிர் வடிவம், உயிர் தத்துவம். அப்புறம் இதுக்கு நான் ஐந்து சிவப்பு ஜோதி இருக்கிறதுக்கு நான் ஐந்து கணங்கள் அப்படின்னு தான் சொல்லுது. அது நான்கிறது இல்லை, சாரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஐந்து கணங்கள் அப்படின்னு அது நினச்சிக்கிறது. இப்போது அந்த பொன்னிற ஜோதியில் இருக்கிற நான் வந்து அன்பு, அன்பின் வடிவம் நான், பேரன்பு, உயிர் கொடுக்கும் ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிறது. இந்த வெள்ளை ஜோதி ஒன்றுக்குத்தான் நான் என்ற உணர்வை கொடுக்கும் சக்தி ஒன்று, நான் என்ற உணர்வை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. அது ஒன்று தான் அது தெரியுதா இப்போ. சரி, இப்போ நீங்கள் இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பின்னால் வந்து மூன்று ஜோதிகள் இருக்கு. மூன்று இந்த எங்கும் பரவி இருக்கு இல்லையா, இதில் இருக்கும் மூன்று, அதாவது ஒன்று வந்து அந்த இரண்டு கருமுட்டையிலிருந்து வருகிறது, அதற்கு பின்னால் கருமுட்டையிலிருந்தும் விந்துவிலிருந்தும் வருகிறது, அதுக்கு பின்னால் இருப்பது சிவப்பு ஜோதி. அப்புறமேல அதுக்கு அது வந்து விந்துவில் ஆண் உள்ள விந்து இருக்கு இல்லையா, அதிலிருந்து உயிர் தத்துவம் இருக்கிறது, அதுதான் புன்னிற ஜோதி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அது ரெண்டு ஜோதி துளிகளும் அங்கே இருக்கின்றன. மூன்றாவதாக நேர மனுஷங்கிட்டிருந்து வராமல் நேர அந்த வெள்ளை ஜோதியிலிருந்து நான் கொடுக்கும், நான் என்ற ஒன்றை கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, அதிலிருந்து வர்ற ஒரு கதிர். அந்த கதிர் என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன். முதல்ல குழந்தை பிறந்த உடனே
குழந்தை பிறந்த உடனே என்ன ஆகுதுன்னா அதுக்கு மைண்டெல்லாம் இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஆனால் அந்த இதெல்லாம் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது, பிரெயின்லாம் இருக்குது, ஆனால் இன்னும் மைண்டு ஃபார்ம் ஆகலை. மைண்ட் எப்போ ஃபார்ம் ஆகும்னா ஸ்டோர் பண்ண ஆரம்பித்த பிறகு தான், அது இன்னும் வரலை. அந்த சமயத்தில் அந்த அந்த வெள்ளை கதிர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து லைட்டு வருது, அந்த வெள்ளை கதிர் அதுலேருந்து லைட்டு அதில் வந்து அதனுடைய மைண்டு ஃபுல் முழுவதுமாக, மைண்டுன்னு சொல்லக்கூடாது, அது அது இந்த பிரெயின் முழுவதும் அந்த வெள்ளை ஜோதியாகவே தான் தெரிகிறது. அதற்கு பிறகு அந்த உயிர் தத்துவம் இருக்குல்ல, அதோ அது அந்த அந்த பொன்னீர் ஜோதி, அது அன்பு வடிவமா, அது அன்பு வடிவம், அதுவும் முழுமையாக இருக்கிறது. ஐந்து கணங்களும் அந்த பாடியில் இருக்கு. பாடியில் ஐந்து தான், ஐந்து பழங்கள் அந்த அந்த அஞ்சு சக்கரங்கள் இருக்கு. இப்போ வள்ளலாருக்கு என்ன நேர்ந்துச்சு வரணும், அவர் வந்து அந்த அவர் சொல்லியிருப்பார், போய் கேட்டிங்கன்னா தெரியும், அது நல்லா அவருடைய அகவல்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஐந்து என்னுடைய மைண்டில் அந்த அதை அதை அதுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த மைண்டு ஃபார்ம் ஆக என்ன சொல்ற என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன். இந்த மைண்டு ஃபார்ம் ஆனோடனே என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல அந்த சிறு குழந்தைக்கு அப்படியே எங்கே அந்த அதனுடைய பிரெயின் ஃபுல்லாக வெறும் வெள்ளை ஒளியாக இருக்கிறது. இன்னும் மைண்டு ஃபார்ம் ஆகலை, மைண்ட் ஃபார்ம் ஆனால் தான் கருப்பு வரும், கருப்பு கலர் வரும். அதனால தான் அந்த குணம் இருக்குது அதுக்கு, எது எந்த பிரிவினையும் இல்லாமல் எல்லாரை பார்த்து அன்பாக சிரிக்கிறது. பிரிவினை இல்லாத குணம் அந்த வெள்ளை ஜோதியினுடைய குணம் அது. சரி, இப்போது மைண்டு கொஞ்சமாக உங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆக என்ன ஆகுது, அது கருப்பு கலர், கருப்பு கலர் அந்த வெள்ளை ஜோதி இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்க ஆரம்பிக்கிறது. அதை நீங்கள் நல்லா நல்லா ஒரு இப்போ 20 வயசு அந்த மாதிரி வந்த உடனே கம்ப்ளீட்டாக அந்த உங்களுடைய மைண்டில் இருக்கிற கருப்பு கலர் இருக்கு இல்லையா, அது தான் இருக்குது. அந்த கருப்பு கலர் இருக்கிறது ஃபுல்லாக நீங்கள் உலகத்தில் இருக்கவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்த அறியாமை எண்ணங்கள், அது பூரா அங்கே அடங்கியிருக்கு. அதைத்தான் நீங்கள் அந்த அஞ்சு கோஷங்கள்னு சொன்னாருன்னு சொல்கிறீங்க, வள்ளலார் சொன்னார், அதுக்கு பின்னால் இருக்கிறதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னீங்கல்ல. இந்த ஐந்து கோஷங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஐந்து சக்கரங்கள் இருக்கு இல்லையா, ஐந்து சக்கரங்கள் இருக்கிற எனர்ஜி, அதுக்கு நம் உங்களை இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே அந்த இருக்கிற மாதிரியே இதுக்கும் உங்களுக்குள்ளேயும் அடியில் அந்த அந்த வெள்ளை ஜோதி உங்களுக்கு மிகவும் நுண்ணிய அலைவரிசையில் உங்களுக்கு இருக்கிறது. அதுக்கு மேலே கொஞ்சம் குறைந்த நுண்ணிய அலைவரிசையிலே அந்த அந்த விந்துவிலிருந்து வந்த அந்த பொன்னிற ஜோதி இருக்கிறது, அந்த பொன்னிற துளி ஜோதி துளி இருக்கிறது. அதுக்கும் கீழே தான் அந்த சிவப்பு துளி இருக்கிறது, அந்த கருமுட்டையிலிருந்தும் அந்த ஃபிசிக்கல் பாடி இருக்கிற கருமுட்டை ப்ளஸ் விந்து ரெண்டில் இருக்கிற அந்த ஃபிசிக்கல் திங் அது இருக்கிறது. சரியா, இப்போ நீங்கள் அவர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவர் இந்த வள்ளலார் பண்ணும்போது இந்த ஐந்து கோஷங்களுக்கு பின்னால் நான் அந்த இதை கண்டேன், வெள்ளை ஜோதியை அருட்புறஞ்சோதியை கண்டேன் அப்படின்னு. என்ன ஆச்சுன்னா, அவருக்கு இந்த ஐந்து சக்கரங்கள் இருக்கு இல்லையா, ஐந்து கலர்கள் எல்லாம் ஒன்று ஒன்று எல்லாமே விலகிவிட்டது. அதுதான் மனிதனை பொறுத்தவரையில் மாயத்தை விலகியது. அதுதான் அவர் ஐந்து கோஷங்களுக்கு பின்னால் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். மனதில் இந்த ஐந்து புலன்கள் கொடுத்த அந்த எண்ணங்கள் இருக்கு பற்றியா, அந்த கருப்பாக இருக்கிறது அதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கு இந்த ஒயிட் லைட்டுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த 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 ஐந்து கோஷங்கள், இந்த ஐந்து சக்கரங்கள் இருக்குல்ல, அதில் இருக்கிற அந்த ஐந்து புலன்கள் கொடுத்த எண்ணங்கள் எல்லாம் விலகிய பிறகு அந்த மைண்டிலிருந்து மைண்டு கருப்பு கலர் போய்விட்டது. அப்போ கருப்பு கலருக்கு பின்னால் இருப்பது என்ன, வெள்ளை ஜோதி. அதைத்தான் அவர் கண்டார், அதைத்தான் அவர் அருட்பொருஞ்சோதி அருட்பொருஞ்சோதி அருட்பொருஞ்சோதின்னு வாய் எளிய கத்தினார். அவர் அதைத்தான் கண்டார். ஆனால் அவர் கண்ட அருட்பெருஞ்சோதி அந்த வெள்ளை வெள்ளை ஒளி இருக்கு இல்லையா, ஒரு மனிதன் இருக்குல்ல, அவர் இருந்தார் இல்லையா, ஒரு மனிதனுக்கு பின்னால் இருக்கும் அந்த வெள்ளை ஜோதியைத்தான் அவர் கண்டார். உலகம் முழுதும் பரவியிருக்கும் வெள்ளை ஜோதியை அவர் காணவில்லை. அது வந்து இந்த அவர் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு, அவர் மட்டுமில்லை எல்லாருமே போன பிறகு, அங்கே வெள்ளை ஜோதி இறை உலகத்தில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா,
இறை உலகம்னாக்கும் இந்த ஐந்து கோஷங்களுக்கும் பின் அடியில் வெள்ளை ஜோதி சிவப்பு ஜோதி இருக்கிறது, அதுக்கும் நுண்ணிய அலைவரிசையில் பொன்னிற ஜோதி இருக்கிறது, அதுக்கும் நுண்ணிய அலைவரிசையில் வெள்ளை ஜோதி இருக்கிறது. அதுக்கு கீழே தான் அந்த மைண்டு இறைவனுடைய மைண்ட் இருக்கிறது. இன்னும் நுண்ணிய அலைவரிசைன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற அந்த வெள்ளை ஜோதியில் இருக்கு இல்லையா, அதில் போய் அனைவரும் கலப்பீர்கள். அங்கிருந்து தான் வருகிறது இந்த இந்த நான்கிற உணர்வு. அதுதான் நான் என்ற உணர்வை உங்களுக்கு கொடுக்கிறது, உங்களுடைய பிரெயினுக்கு கொடுக்குது. ஆனால் அது எண்ணங்களினால் நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக கருப்பாக்கி மேகமாக்கி அதை மறைக்க செய்து விடுகிறீர்கள். அதுதான் திரை. மனிதனை பொறுத்தவரையில் ஐந்து கோஷங்களுக்கு பின்னால் இருப்பது அந்த திரை விலையினால் அந்த வெள்ளை ஜோதி தெரியும். இது மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை ஜோதி, சிவப்பு ஜோதி, பொன்னிற ஜோதி, கீழே இருக்கிற கருப்பு ஜோதி, அப்புறம் அதுக்கு மேலே வெள்ளை ஜோதி இருக்கிற பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு இல்லையா. அது ஒரு மனிதனை பொறுத்தவரையும் இல்லை, பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது இல்லையா. அதைத்தான் ஏழாம் சக்கரம் திறந்த பிறகு நான் கண்டேன். ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கும் அந்த வெள்ளை ஜோதியை நான் காணவில்லை, பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும். அது எப்படிப்பா பிரபஞ்சம் முழுவதும் இருக்குன்னா, அங்கேதான் ஏழாம் சக்கரம் திறக்க வேண்டிய நிலை. ஏழாம் சக்கரம் திறக்கிற வரையில் நீங்கள் இங்கே இருக்கிறதான், ஒரு மனிதனுக்கு பின்னால் இருக்கும் அந்த துளியைத்தான் பார்க்க முடியும். வெள்ளை கதிர், அப்புறம் பொன்னிற ஜோதி துளி, அந்த சிவப்பு ஜோதி துளி, இந்த ஐந்து கணங்களினுடைய அந்த கலர், ஐந்து சக்கரங்கள், இதைத்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஏழாம் சக்கரம் திறந்தால்தான் அங்கே அந்த இறை உலகத்திலே இதுக்கெல்லாம் அடியிலே ஒரு மனிதனை பொறுத்து மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கும் பிரபஞ்சத்திற்கு அடியில் இருக்கும் அந்த மிக மிக அடியில் இருக்கும் அந்த கருப்பு ஜோதி, அதுக்கு மேலே இருக்கிற அந்த வெள்ளை ஜோதி பரவி, அதுக்கு மேலே இருக்கிற பொன்னிற ஜோதி, அதுக்கு முன்னே மேலே இருக்கிற அந்த சோப்பு ஜோதி, இதை முழுவதும் காணும். அதுக்கு மேலே இருக்கிற ஐந்து கணங்களுடைய ஒளி, இதை அனைத்தும் காணும் சக்தி ஏழாம் சக்கரம் திறந்தால்தான் தெரியும். அதைத்தான், அதுதான் எனக்கு ஏற்பட்டது. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், நான் கண்டது ஒரு மனிதன், ஒரு மனிதனை பொறுத்தது இல்லை அப்படின்ட்டு. சரி, நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ அங்கே மேலே இருக்கிற ஒருத்தன் பார்த்து கடவுள் யாராவது இருக்கிறாரா அப்படின்னா, யாரும் இல்லை. அங்கே அந்த இறை உலகத்தில் இருக்கிற அந்த வெள்ளை ஜோதியில் நான் என்ற உணர்வை கொடுப்பேன் அப்படின்னு தான் அதுக்கு தெரியும். அது அவ்வளோதான் இருக்குது. அது கீழே இருக்கிறது நான் பொன்னிற ஜோதியை, உயிர் தத்துவம் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒன்று தான் இருக்குது. அதுக்கடியில் இருக்கிற சிவப்பு ஜோதிக்கு நான் ஐந்து மனிதர்களுக்கு முன்னால் இருக்கிற ஐந்து சக்கரங்கள் இருக்குல்ல, அதில் இருக்கிற எனர்ஜியாவேன், அதுதான் இருக்கு. அங்க வந்து இவ்வளவுதான் இருக்கு. ஐந்து கணங்களுடைய கலர், எனர்ஜி வடிவம் இறை உலகத்தில் இருக்கு. அங்க ஒன்னொன்னும் இந்த உலகத்தையே காப்பேன், உலகத்தையே நான் வந்து உலகம் முழுவதையும் நான் அறிவுரை செய்து அனைத்தையும் மாற்றுவேன் அப்படின்னு அங்க ஒன்னும் யாரும் இல்லை. கடவுள், நீங்க நினைக்கிற கடவுள்லாம் கிடையாது, தெரியுது அவங்களுக்கு. அதனால்தான் அவதாரம் ஒன்று வர வேண்டியிருக்கிறது. அது வந்தால் என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நீங்கள் இந்த கீழே இருக்கிற மைண்ட் இருக்குல்ல, அந்த கீழே இருக்கிற மைண்டு கீழே, அதுக்கு மேலே ஒரு நுண்ணியலை வரிசையில் அந்த வெள்ளை ஜோதி இருக்குல்ல, அந்த வெள்ளை ஜோதி தான் அந்த அவதாரத்தின் உண்மையான நான். அதுக்கு தெரியும் வெள்ளை ஜோதி தான் உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தினுடைய இருக்கிற எல்லா இடத்துக்கும் நான் என்ற ஒன்றை கொடுப்பதுன்னு அதுக்கு தெரியும். நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், சரியா. அதுக்கு அடுத்து மேலே இருக்கிறது புண்ணிய ஜோதி, உயிர் தத்துவத்தை பற்றி அதுக்கு தெரியும். சிவப்பு ஜோதி, இந்த பிரபஞ்சம் முழுதும் அதுதான் இருக்கிறதுன்னு அதுக்கு தெரியும். அப்புறம் இந்த உங்களுக்கு மைண்ட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு மைண்டு மாதிரி அதுக்கு எப்படி மைண்ட், அது அங்கே அது அதுக்கு எங்கே இருக்கு மைண்டு அப்படின்னா, அதைத்தான் ஆகாஷிக்கிறக்கார்னு சொல்கிறேன். அந்த ஆகாஷிக்கிற காடு எதை மறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த அந்த
அந்த வெள்ளை நிற ஜோதி இருக்கு இல்லையா, இறை உலகத்தில் கீழே இருக்கிற வெள்ளை ஜோதி, அதை மறைத்து கொண்டு இருக்கிறது. இப்போ உங்களுடைய மனிதனுடைய மனசில் வள்ளலார் அந்த வெள்ளை ஜோதியை காண்பதற்கு முன்னால் அந்த எண்ணங்கள் எல்லாம் அந்த ஒரு கருப்பாக இருந்து அதை மறைத்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த விலகணும்னு தான் அவர் வெள்ளை ஜோதியை கண்டார். அந்த ஆகாஷிக ரெக்கார்டு என்பது அந்த வெள்ளை ஜோதியை மறைத்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் அவர்களால் அந்த இறை உலகத்துக்கு போக முடியவில்லை. எல்லா பேரும் அந்த கருப்பு ஜோதி ஆகாஷிக ரெக்கார்டில் மனிதர்கள் வாழ்ந்து விட்டாங்க இல்லையா, அங்கு இருந்த அந்த இருந்த அனுபவங்களை வைத்து கொண்டே எல்லாருக்கும் புத்திமதி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் இந்த பாபாஜி இந்த இச்சா சக்தியால் நான் எல்லாத்தையும் படைப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அவர் இந்த 5 சக்கரங்கள் இருக்கிற எனர்ஜி, ஏன்னா அட்லீஸ்ட் வெள்ளை வள்ளலாராவது வந்து இந்த வெள்ளை ஜோதியை கண்டிருக்கிறார். பாபாஜி அதையும் காணவில்லை. அவர் இச்சா சக்தியால் என்னால் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு ஆரம்பிச்சிட்டார். இந்த 5 சக்கரங்கள் இருக்கிற அதை பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் ஐ திங்க் யாரும் தெரியல, திருமூலரோ யாரோ அந்த யோகாசனத்தை எல்லாம் பயிற்சி சொன்னவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டாங்க பாபாஜி கூட்டம். கிரியா யோகம் பண்ணால் இச்சாசக்தி, நான் கடவுளை போலவே படைப்பேன் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டார் அவர். அந்த அந்த இதில் இருக்கிற இல்லையா அந்த அந்த ஆகாஷிக ரெக்கார்டில் இருக்கிற உலகத்தில் விட்டு போனவங்க எல்லாருடைய அனுபவம், அங்கே இருக்கும் நான், அந்த நான் அவதாரம் பிறப்பதற்கு முன்னால் அங்கே ஒரு நான் என்ற ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு மனதில் நான் ஒன்று இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த ஆகாஷிக ரெக்கார்டில் நான் என்பது இல்லை. அவதாரம் ஒன்று பிறந்த பிறகுதான் அது நான் தான் என்று நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அங்கே ஆகாஷிக ரெக்கார்டில் இருக்கும் நான் தான் அப்படின்னு, அந்த நான் தான் இந்த நான். ஆனால் அதற்கு பின்னால் என்ன அந்த அந்த ஆகாஷிக ரெக்கார்டெல்லாம் வந்து ஒன்று என்னும் கண்களை மறைக்காது. அதான் ஏன்னா என்னுடைய ஆன்மீக அனுபவத்தை அனைத்தையும் திறந்திருக்கு, அரை திறந்திருக்கிறேன், அடிவரையில் போயிருக்கிறேன், அந்த அந்த இருட்டு வரையில் இருக்கு போயிருக்கிறேன். அது வந்து அங்கே இருக்கும் இருந்தபொழுது இருந்தாதான் அந்த அவதாரம் வந்து அங்கே இருக்கும் நான் இருந்தாதான் இந்த உலகத்தில் இருக்கும் அறியாமைகள் எல்லாம் அதற்கு தெரியும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு மேல இருந்து இங்க அவதை நான் ஒன்று வரும்போது எல்லாம் எடுத்துட்டு வரல, யாரும் எனக்கு சொல்லலை. இதையெல்லாம் நான் இந்த வாழ்க்கை இந்த உலகம் வந்த பிறகு என்னுடைய ஆன்மீக அனுபவங்கள் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது. பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன், உங்களுடைய செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிய, என்னுடைய உடம்பில் என்னுடைய உடம்புனாக்கா அந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, அது என்னுடைய உடம்பாக மாறி இருக்கிறது. அதான் அவதாரங்களுக்கு ஏற்படுற ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று. எப்படி அந்த ஆகாஷிக ரெக்கார்டில் இருக்கிறோம், அனைத்து பிரபஞ்சங்களுடைய இருக்கிற அந்த மனதில் இருக்கும் நான் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து மனமும் என்னுடைய மனதில் இருக்கிறது, என்னுடைய மைண்டில் இருக்கிறது, அதில் இருக்கும் நான் அங்கிருக்கிற நான் தான் அது. அதனால தான் எனக்கு எல்லாமே தெரியுது. முதல்ல ஒரு ஆன்மீகத்தை சொல்லியிருக்கேன், முதல்ல ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தில் சொல்லியிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு வெள்ளை பசு இருந்தது, அதில் வெள்ளை பசுவோ மாடோ இருந்தது, அதிலிருந்து வெள்ளை கதிர்கள் வந்ததுன்னா வந்து என்னுடைய உடம்புல இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து, அப்புறம் பிறகு போயிடும், கொஞ்ச நாள் இருக்கும் பிறகு போயிடும்னு சொன்னேன் இல்லையா, அந்த நான் இருக்கு இல்லையா, அப்பொழுது அதுதான் இந்த உடம்பு, இதற்குள்ளதான் எல்லாமே இருக்கிறது. அதை அறியும் சக்தி உள்ள ஒன்றுதான் அவதாரம். பிரபஞ்சத்தினுடைய அனைத்தும் என்னுடைய உடம்பில் இருக்கிறது. மனிதர்களுடைய எல்லாம் இதுவரையில் வாழ்ந்தவர்களுடைய எல்லா மனத்தில் இருக்கும் அறியாமைகளும் என்னுடைய மனதில் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்னுடைய உடம்பில் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்ச ஒண்ணுதான் அந்த வெள்ளை ஜோதி தான் என்னுடைய நான், உண்மையான நான். அதனாலதான் சொல்றேன், நீங்கெல்லாம் இறக்கும் பொழுது அனைவரும் அங்கே போவீர்கள். எல்லா பேரும் இந்த மைண்ட்ல இருக்கிறத விட்டு விட்டு உங்களுடைய மைண்ட்ல ஒரு நான் இருக்கு இல்லையா,
நினச்சிட்ருக்கீங்களா? அந்த நான் போய்விடும், வள்ளலாருக்கு போன மாதிரியே போய்விடும். அதுவும் எப்போ போகணும்னா, நீங்கள் நிறைய வேதனையை அந்த மைண்டுக்குள்ளேருந்து சாகிறதுக்கு முன்னால் அனுபவிச்சு, இங்கே இருக்கிற உங்களுடைய அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குல்ல, பாசம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பணத்தை ஆசை பணத்தை விட்டு போகிறமேன்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒழிந்த பிறகு அந்த நான் போய்விடும். அதற்கு பிறகு இந்த வெள்ளை கதிரிலிருந்து நீங்கள் வெள்ளை ஜோதியோடு போய் இணைவீர்கள். அதுதான் அழுப்புரிஞ்சோதி கண்ட வெள்ளையிலிருந்து வெள்ளை ஜோதியினுடைய இறுதி நிலை, பிரபஞ்சத்தினுடைய வெள்ளை ஜோதி தான் நான் என்ற ஒன்று. அதுதான் நான், உண்மையான நான். இதெல்லாம் புரியும் நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயக்கம் இல்லாமல் கேளுங்கள். நேரம் ஆகிவிட்டது. என்னுடைய இமெயில் ஐடி கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி மேலும் சில பல கேள்விகளுக்கு இருக்கும் உங்களுக்கு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த காணொளியை முடிக்கிறேன். அதுவரையில் எல்லா பேரும் சந்தோஷமாக இருங்கப்பா.